Welcome geeks and welcome to Tech My Summer. Iniki தேதி August 3, 2020 and இது TVT episode 404. Sorry. பாத்தீங்கல்ல இன்னைக்கு பாரு எல்லாரும் அடிச்சு விட போறேன். சொல்லுங்க வாட்சன். சொல்லுங்க என்னதான் கம்பு சுத்தினாலும் ரியல்மி நியூஸ் தான் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். அதுக்குதான் மஞ்ச சட்டை ஏன் போட்டு இருந்தேன், அதுக்காக தானா? அப்புறம் கையில எதுக்கு அது நியூஸ் படிக்கிறதுக்கு தான்டா, மத்தபடி ரியல்மி தான். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. மோஸ்ட் அஃபோர்டபிள் 5G போன் எப்பயுமே இப்படிதான். எல்லாரும் மக்கள் எல்லா ஆங்கிளையும் யோசி போனாங்க, வாங்கவே முடியாது இந்த மாதிரி போனை விட்டுட்டு அப்புறம் அதுக்காக உட்காந்து முட்டு கொடுத்துக்கிட்டு. இமேஜ் 720 5000 இமேஜ் பேட்டரி. சரி குவாட் கேமரா. ஏ அது டிமென்சிட்டி 720 தானே? 720p டிஸ்ப்ளே இல்லல, இல்ல இல்ல 1080p டிஸ்ப்ளே. சரி LCD 90 Hz refresh rate, 180 Hz வந்து டச் சாம்பிளிங், 16 MB punch hole camera, 8 GB RAM. ப்ரௌடா அந்த இத வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா பரத்தும் வளர்க்குறான், நானும் வளர்க்குறேன். சேவ் பண்ணி விட்டுருவாங்க. 8GB ராமா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, சில்வர் கலர்ல வந்து அந்த பெரிய ரியல்மி லோகோ இருக்கு. சூப்பர்ரா இருக்கலையே, அம்சமான விஷயம் அதுதான், சமான விஷயம். அப்புறம்டா 30 watts ஃபிளாஷ் சார்ஜ், 0 to 100% 65 minutes, IR image பேட்டரி, 5000 mAh வந்து 65 minutes ல full charge பண்றோம். சூப்பர். என்ன பிரைஸ்ல வாட்சன் இது? வரும் ஸ்டார்டிங் பிரைஸ் 16000 சைனாவுல. அப்ப இங்கலாம் இங்க 5G phone வரும். MediaTek வந்து அவங்களோட 5G chips Q3 ல தான் குளோபல்லியே ரோல் அவுட் பண்ண போறாங்க. only for China. only China. இல்ல இல்ல நீ அதெல்லாம் விடு. Realme இந்தியன் கம்பெனி. கரெக்ட்டா. சைனாக்கார நிறைய பேர் இந்தியால வந்து phone விக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இந்தியன் கம்பெனி வந்து சைனால போய் டாமினேட் பண்ண ட்ரை பண்றோம். செம்ம செம்ம ஒரு ப்ரவுட் மூமெண்ட் உங்களுக்கு. 48MP குவாட் கேமரா இருக்குல்ல, அங்க பேரு 48MP 8MP 2MP மேக்ரோ 2MP டெப்த். இதெல்லாம் யாரும் குறை சொல்லிட முடியாது, இத குறை சொல்லவே முடியாது. ஏன் 25000 ரூபாய்க்கு இதோட காஸ்ட்லியா ஒருத்தன் வித்துக்கிட்டு இருக்கான். யாரு? இதே செட்டப். ரைட் ரைட். அதான 5MP டெப்த். 5MP டெப்த் புரியதா? எல்லாம் யாரானே வெச்சுக்கலாம். விஜே டெப்த் வெச்சுலாம் கேட்காத காலலாம் உண்டு. நாங்களும் தான் இப்ப ஒரே கேமரா வெச்சு நாங்க வித்த காமிச்சிட்டு இருக்கோம். என்னது? நாங்கலாம் என்ன காமிக்கிற வித்த? வித்த போட்டோகிராஃபில. பரல கூட அடுத்து நியூஸ் சொல்ற, நீ இருக்கலே பெஸ்ட் நியூஸா சொல்லு. பிளாஸ் ரெசிஸ்டன்ட் சூப்பர் P2i கோட்டிங், 3.5 ஆடியோ ஜாக், டால்பி அட்மாஸ் லீனியர் ஸ்பீக்கர், ஹைரஸ் ஆடியோ. ஒருத்த என்னடா டால்பி அட்மாஸ் சத்தியம் தியேட்டர்லாம் பேசிட்டு இருந்தான். ஹைரஸ் ஆடியோ வரைக்கும் இருக்கு. போன் ரொம்ப சாலிடா ஃபீல் ஆகணும்டா, ஒரு பிரீமியம்னஸ் இருக்கணும். 194 கிராம்ஸ் அதனால. டேய் சட்ட தாண்டா போட்டுருக்க, அதான் உள்ள உள்ள கேரக்டராவே இன்வால்வ் ஆயிட்டான் போலயே மனுஷன். சரி கலர் கலர் கலரை சொல்றா, நல்ல அற்புதமா இருக்குமே கலர்லாம். சில்வர் கிரீன் ப்ளூ, சில்வர் கிரீன் ப்ளூ சிம்பிளா முடிச்சிட்டாரு. பெஸ்ட் கலெக்ஷன். எனக்கு ரீசன்ட்டா அந்த Galaxy Fold 2 வாங்கி இருக்காரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு. அநேகமா ஃபண்டிங் வந்து இந்த Realme கொடுத்ததுதான் அப்படி நினைக்கிறேன். இல்ல இல்ல ஹைலைட் என்னன்னா Fold 2 நான் வாங்குனேன். ஆமா பப்ளஸ்க்கு பர்தானே? இல்ல இல்ல தடுத்து Philips பங்காளி நிறைய ஆக்சஸரீஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்பீட் பார் எல்லாமே லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்களா? எஸ் சூப்பர்ரா. அந்த சவுண்ட் பார் பாக்க அப்படியே மீ சவுண்ட் பார் மாதிரி இருக்குல்ல, நல்லா இருக்கு. அது வந்து சப்வூஃபரும் கூட சேர்ந்து வருது, அதனால கொஞ்சம் பாஸ் பயங்கரமா இருக்கும். வெரி குட் வெரி குட். இதோட வந்து ட்ரூ வயர்லெஸ் பட்ஸ் வந்து ஹை ஃபிடலிட்டி சவுண்ட், IPX5 அப் டு 20 ஹவர் பேட்டரி லைஃப், டோட்டல் பேட்டரி லைஃப் தான் போட்டுருக்காங்க. அப்புறம் இந்த நெக் பேண்ட்ல வந்து 9mm டிரைவர்ஸ், ஓகே. அப்புறம் 11 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் போட்டுருக்கு. ஓகே அதோ ஒன் சார்ஜ்ல 11 ஹவர்ஸ் வரைக்கும் கேட்க முடியும் இல்லையா? ஆமா ஓகே. அது எப்படியும் ப்ராடக்டோட ஃபுல் பிரீஃபிங் வந்ததுன்னா மேபி வால்யூம் எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ் வந்து 6999. நெக் பேண்டோட TAT20 அது நெக் பேண்ட் தானே? வயர்லெஸ் பட்ஸ் வந்து 7000 ரூபீஸ், நெக் பேண்ட் வந்து 3999 4000. சவுண்ட் பார் வந்து ரெண்டு மாடல் இருக்கு, ஒன்னு வந்து 17000, ஒன்னு வந்து 10000. இந்த 10000க்கு சப்வூஃபர் உண்டா? தெரியல. Okay, alang clear ah information irukum. Nada center satta color la irukku. Ama ama வேற லெவல்ல இருக்கு. இது வந்து BTS ன்னு வாங்க தெரியுமா? Samsung லான்ச் பண்ணாங்க. Samsung Plus அந்த கலர்ல இருக்கு. BTS fan போல Philips. இருக்கும். Amaze Fit bar அடுத்து. ஆமா Amaze Fit வந்து price announce பண்ணிட்டாங்க. August 6th sale ₹7,000. So activity tracker ஆவும் அதே சமயம் பாட்டும் கேட்க முடியும். Amazon Prime Day தான் சேல் போகுது. சூப்பர் சூப்பர். சோ வெளியில என்ன லைட் எரியுமா என்ன? அது அந்த கலர்ல அப்படி தெரியுது இல்லடா? லைட் எரியற மாதிரி ரெட் கலர்ல. அது ஹார்ட் ரேட்டுக்காக அந்த மாதிரி போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கு. இதுல வெறும் ஹார்ட் ரேட் மட்டும் தான் ட்ராக் பண்ண முடியும். ஆமா. ஹார்ட் ரேட் இல்ல, ஹார்ட் ரேட் வச்சு தான் மேக்ஸिमम நம்ம எல்லாமே இருக்குடா. ஹார்ட் ரேட் வச்சு தான் மேக்ஸिमम நம்ம கால்குலேட் பண்ற அந்த கலரிஸ் பண்ட் எல்லாமே அது ஹார்ட் ரேட் இல்ல, அந்த ஸ்டெப் கவுண்டர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதுல. ஸ்டெப் கவுண்டர் கிடையாது. கேஸ்ல அதையும் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். கேஸ் பாக்கெட்ல வச்சிருக்கும்போது கரெக்ட் தான். ரியல் டைமா ஹார்ட் ரேட் வந்து நமக்கு சொல்லும் அப்படினு போட்டுருக்காங்க. ரியல் டைம் ஹார்ட் ரேட். ஓகே ஓகே. காதுல இருக்கிற பட் சொல்லும் நீ சீக்கிரம் போக போற, ஹார்ட் சரியில்லை பாத்துக்க. இதெல்லாம் நாங்க ஆப்பிள் வாட்ச்ல ஆல்ரெடி பண்ணியாச்சு. வாட்ச்லயே நாங்க ECG எல்லாம் கொடுத்தாச்சு. வாட்ச்ல எல்லாரும் தான் கொடுப்பாங்க. யார் கொடுத்தா ICICI எல்லாம்? யாரும் கிடையாது. நாங்க தான் எவ்வளவு பேர் உயிரை நாங்க காப்பாத்தி இருக்கோம் தெரியும்ல இது வரைக்கும். அடுத்து ரியல்மில வருது. அது வந்து உயிரை எடுக்குமே தவிர காப்பாத்தாது. Samsung UV Sterilizer இந்தியா லான்ச் பண்ணிட்டாங்க போன வாரம். என்ன $3,599. அதுதான் UV ரேஸ் வழியா வந்து ஜெர்ம்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணும். கொரோனாவை கிளீன் பண்ணுமா? வைரஸ் மோஸ்ட்லி பண்ணாது, பாக்டீரியா தான். ஏய் என்னடா எங்க போனாலும் Samsung ப்ராடக்ட் இருக்கு. பாக்டீரியா அண்ட் ஜெர்ம்ஸ் கில் பண்ணும். இல்ல எங்க போனாலும் Samsung ப்ராடக்ட் இருக்கு. சாம்சங் ஓட தானது கேலக்ஸி பட்ஸ் தான் அது. ஆமா. ஓ இதெல்லாம் எடுத்து நம்ம இந்த பொட்டிக்குள்ள வச்சிருந்தோம். அது வந்து கில் பண்ணி முடிச்சோனே நம்ம கிட்ட சொல்ல நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படியே. வேற லெவலா அதுதான். ஓஹோ பாக்டீரியாக்கு சவப்பட்டி. பரவாயில்லையே. இங்கோ பேட்டரி வளகம். எங்கேயும் போல. இது வந்து பிக் ஸ்மார்ட் போன்ஸ். S20 அல்ட்ரா அளவுக்கு பெரிய ஸ்மார்ட் போன் கூட இதுக்குள்ள வச்சு பாக்டீரியா கில் பண்ணுவாங்க. எல்லா கம்பெனியுமே இப்ப யாருக்கு தேங்க்ஸ் சொல்றாங்கன்னு தெரியும்ல? யாருக்கு? கொரோனாக்கு தான். கொரோனா யா யா யா. இல்லாட்டி இந்த ப்ராடக்ட் எல்லாம் மனசு மதிப்பானா இப்ப? கரெக்ட் தான். ஓகே. சோ வேர்ல்ட் வைட் ஸ்மார்ட் போன் ஷிப்மென்ட் பட்டைய கலப்புமே என்னறோம் 16% டிக்ளைன் Q2 ல. யாருக்குலாம் டிக்ளைன் ஆயிருக்கு? காட் யாருக்கு வாட்சன் டிக்ளைன்? Huawei தான் டாப்ல இருக்கு. 5% தான் டிக்ளைன். ஓ அவன் ஃபர்ஸ்ட் 5% தான் டிக்ளைன். ஐயோ ஆப்பிளுக்கு growth-ஆ? ஆப்பிளுக்கு வந்து 11.2% growth. அவன் என்ன பண்ணான்னு தெரியல. தலையில அடிச்சிக்கிறான். தலை இது பேரு டாப். என்னது? டாப். பாத்தீங்களா growth-ஐ பாத்தீங்களா? வாங்கிக்கினா இருக்காங்க எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம். பாக்க மாட்டோம் கொரோனா வைரஸ் ஸ்பானிஷ் ஃபுல்லா பாக்க மாட்டோம். ஆப்பிள் ப்ராடக்ட் எடுத்தா வாங்குப்பா அவள்தான். அதான் நாங்க அந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டேஷன் நாங்க கிரியேட் பண்ணிருக்கோங்க. நீங்க என்ன போன் யூஸ் பண்றீங்க? யாரு நானா? நான் 10R. ஏ V30 Plus தான சொன்னாரு. V30 Plus யூஸ் பண்றேன். ஆனா இப்போதைக்கு நான் 10R யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. சும்மா கடச்சதுன்னு யூஸ் பண்றேன். வாங்கி யூஸ் பண்ணுறியா? வாங்கிட்டாலா வந்து iPhone 12 காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்தோனே வாங்கிடுவேன்னா. iPhone 12 வந்ததுக்கு அப்புறம் 13 க்கு வெயிட் பண்ணுவாங்க. அத பத்தி எனக்கு தெரியும். கடைசி வரைக்கும் வாங்க மாட்டான். நீங்க பர்சன் நீங்க சொல்லுங்க. ஏன்டா கேட்க முடியாது. இவட்ட பத்தி சொல்லுங்க நீங்க. சரி. எஸ்கே போயிரறேன்டா. சரி. Samsung வந்து 28.9% டிக்ளைன். சே சாம்சங்கும் போச்சா? Xiaomi 1.98% டிக்ளைன். Oppo வந்து 18.8% டிக்ளைன். சம poor fellows. வேற வேற ஆப்ஷன் வேற எதுவும் இல்ல இதுல. OnePlus OnePlusலாம் இதுல இல்ல. அதெல்லாம் டிக்ளைனே ஆகாது இல்ல அது. அதெல்லாம் லிஸ்ட்லயே கிடையாது. The success of the new iPhone 11 and the new iPhone SE contributed to its growth. 11.2% year on year growth வந்திருக்கு. ஒன்லி ஒரு தெரியுது. நான் வந்து திருப்பி அதை நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு தடவை தான் நியூஸ் வரும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு கம்பெனி க்ரோ ஆகுதுன்னா அது வந்து சாதா கம்பெனி கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியா தான் ஸ்பெஷல். ஓகேவா? ஆப்பிள் வந்து ஒரு மாஸ். சரி பரவாயில்ல அடுத்து போவோம். வேற லெவல் நியூஸ் வருது. 10W வயர்லெஸ் சார்ஜர் உங்க எல்லாருக்கும் கொடுக்குறோம். போனை மட்டும் கொடுத்தா போதுமா? சார்ஜரே கொடுக்க வக்கு இல்லையா? நான் வயர்லெஸ் சார்ஜர் 10W வயர்லெஸ் சார்ஜிங் லான்ச் பண்ணிட்டேன். ₹900 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ₹900க்கு சார்ஜர் வாங்குறத பத்தி என்னடா நீ இவ்வளவு செல்பியா சொல்ற? ₹1,00,000 பாக்ஸ்லயே 5W சார்ஜர் கொடுக்குறோங்க. எதுக்கு நாங்க அதே கிடையாதுல. என்ன ஓவரா பேசி? ஆமா நீங்க கலாய்ச்சிங்க. நான் கோவப்பட்டு கொடுக்காதீங்க அப்படின்ட்டு அவ்வளவுதான். கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நான் பாரு ஒயர்லெஸ் சார்ஜரும் உங்களுக்காக கொடுக்குறேன். ஐபோன் யூசர்ஸ் கஷ்டப்படாதீங்க, 10 வாட் ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்கு வாங்கிக்கோங்க, வெறும் 900 தான் அப்படின்னு அப்படின்றீங்க நீங்க. விஜய் ஆப்பிளா இருந்தா பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுக்க, மினிமம் மினிமம் 8990 அதுவும் சீப்பு தான் எங்க ரேஞ்சுக்கு. அதனால தானே நீ ஐபோன் 12க்கு வெயிட் பண்ற, புரியுதா? அடுத்து 13க்கு வெயிட் பண்ணுவ, என்ன வரது? ரியல்மி பத்தி சொல்லுங்களா? ரியல்மி பத்தி பாத்தீங்களா? அப்ப கூட ஆப்பிள் தான் டாமினேட்டிங். ஐயோ சரிடா. 18 வாட் மேக்ஸிமம் இன்புட் வந்து 18 வாட். ஓகே. அவுட்புட் வந்து 10 வாட். 5 வாட் இன்புட் போட்டா 5 வாட் அவுட்புட் கிடைக்கும். ஓகே. குட் குட். பரவாயில்ல. 5 mm வரைக்கும் இல்லையா டிஸ்டன்ஸ். இது ஆல்ரெடி ஆன் சேல் realme.com. கிரே கலர். போடு போடு போடு. ஓகே. ஏன் yellow கலர் இல்ல? சரி பரவாயில்ல. Microsoft in talks with bit and saw bit and TikTok வாங்குறதுக்கு டாக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்பும் ஓகே சொல்லிட்டாரு. 45 டேஸ்க்குள்ள இந்த டீல் க்ளோஸ் பண்றதா இருந்தா இது பண்ணுங்க அப்படின்னு, டாக்ஸ் முடிச்சுக்கோங்க அப்படின்னு. மோஸ்ட்லி செப்டம்பர் 15 அப்ரூவ் ஆனா செப்டம்பர் 15க்குள்ள யூஎஸ்ல இந்த டிக்டாக் வாங்கிடுவாங்க மைக்ரோசாஃப்ட். இது வாங்குறதுனா எப்படி இது யூஎஸ்ல ஆப்ரேட் பண்றது? மோஸ்ட்லி யூஎஸ்ல இப்ப பேன் பண்றதா நிறைய பேர் டாக்ஸ் ஓடிட்டு இருக்கு. இப்ப வந்து மைக்ரோசாஃப்ட் வாங்கிட்டு மைக்ரோசாஃப்ட் ரன் பண்ற மாதிரி சர்வர் எல்லாமே அதான் யூஎஸ்ல இருக்கும். நம்மளது நம்ம இங்க யூஸ் பண்றது அந்த யூஎஸ்காக, இது மெயினா யூஎஸ் ஒன்லி இது. ஓ அப்ப யூஎஸ் மைக்ரோசாஃப்ட் யூஎஸ் வந்து யூஎஸ்ல டிக்டாக் யூஸ் பண்ணனும்னா அது எங்க கண்ட்ரோல்ல இருக்கும்ன்றாங்க. ஓ அப்படி. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ அந்த டிக்டாக்கோட வீடியோஸ்லாம் நம்ம இங்க பார்க்க முடியுமா? முடியாதுன்னு நினைக்கிறேன்டா. இந்த லாஜிக் வச்சு பார்த்தா அது பார்க்க முடிய கூடாது. சரி சார், கொடுத்து அம்பானி எங்களை வாங்க சொல்லுங்க நம்ம ஊர்ல. இந்தியால இதெல்லாம் வாங்க சொல்ல முடியாது, நாங்களே ஒண்ணு ஆரம்பிப்போம். ஜிக் ஜாக் அப்படின்னு ஒண்ணு, அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. எதுக்கு அது? கிராக் ஜாக் நல்லா இருக்கு நேம். கிராக் ஜாக்கா? அது ஆல்ரெடி பேட்டன்ட் ஆயிடுச்சுங்க ஒரு பிஸ்கெட். இப்போ வந்து நான் கிராக் ஜாக்னு பேர் வச்சா அது பிஸ்கெட் ஞாபகம் தான் வருமே தவிர எங்களோட ஆப் ஞாபகம் வராது. இல்லாட்டி மட்டும் உங்க ஆப் ஞாபகம் அப்படியே எல்லாருக்கும் வந்துட்டு போயிட போகுது. சரிவா, அடுத்து வா. ஜூமுக்கே ஒரு பெரிய போட்டி, ஜூம் வந்து அழிய போகுது. ஜியோ அந்த கால் ஆப் உண்மைதான் உண்மைதான். வா, Flipkart சேல் பேர் வேற லெவல்ல இருக்கு. Flipkart சேல் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எது வாங்குறியா நீ? 45000 போடு, வேற லெவல். 44 சேவிங் டேஸ் சேல். இது வந்து மொபைல் சேல்ஸ். ஓகே. 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் சிட்டி அண்ட் ICICI. ஜா டிராப்பிங் டீல்ஸ் அப்படின்ட்டு ஐபோன் 10R 45000 ரூபாய்க்கு போட்டுருக்காங்க. வாவ். இதுக்கு முன்னாடி एक्चुअली 36 வரைக்கும் வந்துச்சுடா. அது ஒரு நாள் வந்துச்சு. சம டைமிங் தப்புன்னு சொல்லிட்டாச்சு. அதே மாதிரி இந்த கண்டிப்பா சொல்லிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இல்ல இல்ல SE இருக்கு பாத்தியா? இப்போ நீங்க 36க்கு நீங்க ஒரு iPhone கேட்டிங்க, அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா SE கொடுத்துருக்கோம். எங்க 36 இல்ல 37000 எக்ஸ்ட்ரா ₹1000 சிட்டி பேங்க் ICICIலாம் இருக்குல, அப்படி இப்படின்னு டிஸ்கவுண்ட போட்டு 36 35 வாங்கிட்டு ஜாலியா இருங்க வாழ்க்கை. வாங்கும்போது கூட பவர் பேங்கையும் gift-ஆ குடுறா, எவனாலும் வந்து வாங்குவான். பவர் பேங்க்லாம் நாங்க எதுக்கு gift-ஆ கொடுக்கணும்? என்ன ரியல்மியா ஓப்போவா குடுக்கிறதுக்கு ஃப்ரீயா? இல்லடா, சாக வந்து ஒரு பிராண்ட். சாக நிக்க மாட்டீங்கடா. சாக வந்து ஒரு பிராண்ட், ஃப்ரீ எல்லாம் கிடையாது. மத்தவங்க சப்போர்ட்ல இருக்குன்னு சொல்லுங்க, ஓவரா பேசாதீங்க. K20 Pro 23000 நல்ல நல்ல விபத்துக்கு 23000 நல்ல டீல். நார்டுக்கு ஆப், நார்டுக்கு யார் தான் ஆப் வைக்கல? IQ3 வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல வந்து 31990 வந்து ப்ரீபெய்டுக்கு டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா 13000 போட்டா ஐபோன் 10 வாங்கிடலாம். பாரு எவ்வளவு சீப்பா இருக்கு பாரு. என்னது எதுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியல. மோட்டோ ரேசர் 1,05,000 ரூபாய். நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? 1,10,010க்கு தானே? 3,500 ரூபா. 1,03,000 ரூபாய்க்கா? Renault 10X திருப்பி ஆஃபர்ல வந்திருக்கு 26,990. வாவ். எக்ஸ்ட்ரா 10,000 போட்டா ஐபோன் SE வாங்கிடலாம். மத்ததெல்லாம் வந்து அதேவே இருக்குடா. சீரியஸா ஐபோன் SE-ஆ? Frankly speaking, அதன பேட்டரி நீங்க பண்ண, அதுக்கு தான நீ பவர் பேங்க் கொடுங்க. என்ன அது பவர் பேங்க் ஆஃபர் இருக்கா? ஒத்துக்க முடியாது. நார்சோ இருக்காண்டா. நார்சோவா? இதெல்லாம் வந்து அதே ஆஃபர் தான், வேற எதுவும் புது ஆஃபர்லாம் போடல. ஏய் இங்க பாரு, G8 பவர் லைட் பேர்ல மட்டும் தான் பவர் லைட் இருக்கும், யூஸ் பண்ண ஒண்ணும் இருக்காது. மோட்டரோலாக அப்படிதாங்க இருக்கும். சரி, லோ காஸ்ட் லைனா இருக்கு. பழைய ஆஃபர் தான் திருப்பி போட்டுருக்காங்க. OneFusion Plus இருக்கு. iPhone 11க்கு ஏதோ ஒரு ஆஃபர் இருந்தது, அது என்ன ஆச்சு வாட்சன்? 11க்கு ஆஃபர் இருக்கானே அப்படிதான் நினைக்கிறேன். சீரிஸ்க்கே ஆஃபர் இருந்ததுன்னா 11 Pro எல்லாத்துக்குமே ஆஃபர் இல்ல. iPhone 11க்கு ஏதோ ஆஃபர் போடாம போட்டமே தெரியல. எதையுமே வாங்காதீங்க, காசை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேயா, சோ எவ்வளவு நாளைக்கு நம்மளால புடிச்சு ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்றேன் அப்படிங்கறத உங்களால எவ்வளவு நாளைக்கு ஹோல்ட் பண்ண முடியுதோ நல்ல விஷயம் தான். வெயிட் பண்ணுங்க, திரும்ப அடுத்த ஒரு பிக் பில்லியன் கண்டிப்பா வரும். ஏன்னா உங்களுக்கு விக்காது மத்த நாள்லாம். இந்த மாதிரி ஏதாவது அப்பப்போ கூவி வித்தாதான் விக்கும். வெயிட் பண்ணுங்க. ரைட்டு, வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பாப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி, கேமரா பின்னாடி பாரத். நன்றி.